இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூர் பிளான் வீடியோ எந்த ஊரை பத்தி அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கிற கோகர்ணா அப்படிங்கிற இடத்த பத்தினா. இந்த கோகர்ணா பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கோவாவை பத்தியும் நம்ம வந்து கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, கோவாவும் கோகர்ணாவும் ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் மாதிரி. எதுக்கு இத்தனை எப்படி? இப்ப நமக்கு கோவான்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட்டி, நைட் லைஃப், ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது, பியூட்டிஃபுல்லான பீச், சொல்லப்போனா அது வேற மாதிரியான உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லைங்களா. கோவாக்கு போனா நமக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா, அது வேற எங்கானா இந்தியாக்குள்ளே வேற எங்கானா கிடைக்கும் அப்படின்னா அது டவுட் தான் உண்மையில. ஆனா கோவாலயும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ஒரே க்ரௌடா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. ஃபுட்டு, ஸ்டே, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட்டை பத்தி சொல்லி ஆகணுங்க. சவுத் இந்தியனா இருந்து நீங்க கோவாக்கு போறீங்க அப்படின்னா, சவுத் இந்தியன் மீல்ஸ் எல்லாம் நீங்க வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா எங்கேயுமே நல்ல ஒரு சவுத் இந்தியன் மீல்ஸ் கிடைக்கவே கிடைக்காது கோவாக்குள்ள. இதனாலே நிறைய பேர் கோவாக்கு போறது அவாய்ட் பண்றாங்க. சப்போஸ் நமக்கு கோவால கிடைக்கிற அந்த பார்ட்டி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கணும், அதே நேரத்தில் பீஸ்ஃபுல்லா, க்ரௌடு இல்லாம, கொஞ்சம் அஃபோர்டபுளா, நல்ல ஃபுட்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நீங்க வந்து நார்த் கோஸ்டல் கர்நாடகாவில் இருக்கிற கோகர்ணாக்கு தான் போகணும். இந்த வீடியோல நம்ம கோகர்ணாவை பேஸா வச்சு அதை சுத்தி இருக்கிற இடங்களை ஒரு நாலு நாள் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ரெகுலராக சொல்கிறது தாங்க சொல்ல போகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐயோ சாமி வேற கூட்டுன்னு போங்கடா. வீடியோஸ்லாம் நிறைய இந்த மாதிரி ட்ராவல் பிளான் வீடியோஸ்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம், அதெல்லாமும் பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கோகர்ணாவை ஒரு மினி கோவானே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா கோவால கிடைக்கிற அதே வைபை நம்ம இங்கேயும் வந்து ஃபீல் பண்ணலாம். சொல்லப்போனா கோகர்ணாக்கு ரெண்டு முகம் இருக்குங்க. ஒன்னு இந்த பீச்சு, பார்ட்டி, இந்த மாதிரியான வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் முகம் ஒன்னு இருக்கு. அதே நேரத்துல ஆன்மீகம், பக்தி, கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் முகமும் இருக்குங்க. கோகர்ணாவை தக்ஷின் காசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தென்னாட்டு காசி அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில்கள்லாம் கோகர்ணால இருக்கு. இந்த வீடியோல எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். அதுக்கான ஒரு 4 days டூர் பிளான பக்காவாக வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ பேசிக்கா கோகர்ணா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் கோஸ்டல் கர்நாடகால இருக்கு. உடுப்பி பாத்தீங்கன்னா சவுத் கோஸ்டல் கர்நாடகால இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உங்க ஊர்ல இருந்து கோகர்ணாக்கு எப்படி வருது அப்படின்ற பத்திலாம் டீடைல்ஸ் கடைசியில நம்ம வீடியோ கடைசியில் நம்ம வந்து அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நம்ம வந்து கோகர்ணால என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீச் ட்ரெக்கிங் இருக்கு. கோகர்ணா பீச் ட்ரெக்கிங் ஒரு 10 kilometers ட்ரெக் பண்ணிட்டு பீச் ஓரமாவே அப்படியே நடந்து நம்ம வந்து ஒவ்வொரு பீச்சா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த பீச் ட்ரெக்கிங் நம்ம வந்து பண்ண போறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ட்ரெக்கிங் எல்லாம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். கோகர்ணால பேசிக்ல பாத்தீங்கன்னா 5 ஃபேமஸான பீச்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாரடைஸ் பீச் இருக்கு, செகண்ட் வந்து ஆஃப் மூன் பீச், தேர்ட் வந்து ஓம் பீச், ஃபோர்த் குட்லே பீச், ஃபிஃப்த் வந்து கோகர்ணா மெயின் பீச். இந்த 5 பீச் தான் மெயினான பீச். அது தவிர குட்டி குட்டி பீச்சஸ்லாம் அங்கங்கே இருக்கு. இந்த கோகர்ணா பீச் ட்ரெக்கில் நீங்கள் என்டையர் 10 kilometers நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணிட்டு போகலாம். இந்த 5 பீச்சஸையும் நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைனா ஓம் பீச்சில் ஸ்டார்ட் பண்ணி பாரடைஸ் பீச் வரைக்கும் போகலாம், இல்லை பாரடைஸ் பீச்சில் ஸ்டார்ட் பண்ணி ஓம் பீச் வரைக்கும் வந்து. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பாரடைஸ் பீச்சும் ஆஃப் மூன் பீச் தான், உங்களால் ரோடு வழியாக கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஓம் பீச்லேருந்து ட்ரெக் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி இல்லைனா ஃபெரி இருக்குது, ஃபெரி வழியாக நீங்கள் வந்து போகலாம். முதல்ல நம்ம வந்து ஓம் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் பார்க்கிங்ல நம்ம வண்டியை விட்டுருவோம். ஓம் பீச் இப்ப நம்ம விசிட் பண்ண மாட்டோம், ஈவினிங் டைம் தான் விசிட் பண்ண போறோம். ஓம் பீச்ல நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நம்ம வந்து எங்க போக போறோம்னா, ஃபர்ஸ்ட் பீச் ஆஃப் மூன் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த பீச்சுக்கு தான் நம்ம வந்து போக போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour நீங்க வந்து அந்த பீச் ஓரமாவே ட்ரெக் பண்ணி போற மாதிரி இருக்கும். ரோட் டிரான்ஸ்போர்ட் இந்த ஆஃப் மூன் பீச்சுக்கு வரத்துக்கு வழியே கிடையாது. பாதி நிலாவோட ஷேப்ல இருக்கிற மாதிரி இந்த பீச் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதனால தான் இது பேர் ஆஃப் மூன் பீச். இந்த இடத்துல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. மக்கள் வருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் வருவாங்க. ஏன்னா ட்ரெக் பண்ணிட்டு தான் வரணும், மக்கள் ஈஸியா இங்க வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்றதுனால நிறைய மக்கள் கூட்டமே வராது. இதனால ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா க்ரௌடு வராது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பீச் ரொம்ப கிளீனா நீட்டா இருக்கும். ஸோ இந்த பீச்சுக்கு நீங்க ட்ரெக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்னிங் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த பீச்ல இருந்து அடுத்த பீச்சுக்கு நீங்க வந்து போக ஆரம்பிக்கலாம். செகண்ட் பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப் மூன் பீச்லேருந்து அந்த பீச்சுக்கும் ட்ரெக் பண்ணிட்டு தான் போகணும். இந்த பீச்சுக்கு பேர் பாரடைஸ் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே பாரடைஸ் மாதிரி தான், சொர்க்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வரமாட்டாங்க, எந்த ஃபெசிலிட்டிஸும் இங்கே கிடையாது.
பட் ஒரு சில கேம்பிங் சைட்ஸ்லாம் இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் அங்கே இருக்கும். இங்கே நிறைய பேர் தங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் தங்குவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு செக்லூடடான பிளேஸில் நம்ம மக்கள் வந்து தங்குறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. க்ரௌடு கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், நல்லா ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த பீச்சிலேருந்து மெயின் ரோடு வரைக்கும் திருப்பி ட்ரெக் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே ஆட்டோ கிடைக்கும். ஆட்டோவை பிடிச்சி நீங்கள் வந்து திருப்பி ஓம் பீச்சுக்கு வந்து உங்கள் வண்டியை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்னிங் டைம் ஒரு 7:30 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு பீச்சையும் வந்து அரௌண்ட் ஒரு 10:00 நீங்கள் வந்து பார்த்து முடிச்சிடலாம். இல்லைப்பா நம்ம வந்து ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியாது, என்னால் அவ்வளோ தூரம்லாம் ட்ரெக் பண்ணி போகிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஓம் பீச் வரீங்க இல்லையா மார்னிங் டைம், அங்கே நிறைய ஃபெரிஸ் கிடைக்கும். அந்த ஃபெரி மூலமாக நீங்கள் இந்த பாரடைஸ் பீச்சும் ஆஃப் மூன் பீச்சும் தூரத்துலேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த ஃபெரியோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 rupees சார்ஜ் பண்ணுவாங்க பர் பர்சனுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour உங்களை கூட்டிகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃபெரி வழியாக போகிறீங்க அப்படின்னா இந்த டால்ஃபின்ஸ்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லக் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து அந்த ஐசிஸில் பார்க்கலாம். அரௌண்ட் ஒரு 10:30 வரைக்கும் இந்த ரெண்டு பீச்சும் பார்க்கறதுக்கு நம்ம டைம் எடுக்கும். இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா கோகர்பா கேவ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு பிளேஸு. இது ஒரு குகை மாதிரி இருக்கும், குகைக்குள்ளே சிவலிங்கங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த குகைக்கு வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாதபடி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய மக்கள்லாம் இருப்பாங்க. இந்த கேவுக்குள்ளே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சாமி சிலைகள்லாம் இருக்கும் ஒரு இடத்துல, அந்த இடத்துல மட்டும் சூரிய ஒளி மேலேருந்து அடிக்கும். அதை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சினிமேட்டிக்காக சூப்பராக இருக்கும். அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பின்ட்ராப் சைலன்ஸில் இருப்பாங்க எல்லாரும். நிறைய நீங்கள் மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு போய் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேவில் ஒரு 1-2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நேராக திருப்பி உங்கள் ஹோட்டலுக்கு வந்துடலாம். அங்கே லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் 3-4 மணிக்கு மேலே நீங்கள் ஓம் பீச் அப்படின்ற இடத்துக்கு வந்துடலாம். மார்னிங் டைம் நம்ம வந்துருப்போம் இல்லைங்களா, அந்த ஓம் பீச்சுக்கு வரலாம். ஏன்னா இந்த ஓம் பீச் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் நல்லாயிருக்கும். இந்த பீச்சுக்கே நீங்கள் உங்கள் 2-wheeler வழியாகவே வந்துடலாம், அங்கே நிறைய பார்க்கிங்லாம் இருக்கும். இந்த பீச்சை ஏன் ஓம் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பீச்சோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா ஓம் சிம்பிள் இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ராக் ஃபார்மேஷன்லாம் இருக்கும். இந்த பீச்சில் நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸும் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் போகிறதா கூட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அரௌண்ட் ஒரு 5:30 அந்த டைமுக்கு இங்கேருந்து நீங்கள் கிளம்பி நெக்ஸ்ட் வந்து குட்லே பீச் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருக்குது, அங்கே போகிறோம். இந்த குட்லே பீச் தான் கோகர்னாலேயே இருக்கிற அத்தனை பீச்லேயும் ரொம்ப பாப்புலரான பீச். கோவாக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய க்ரௌட் வரும் இந்த பீச்சில், அண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இந்த பீச்சில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு நீங்கள் சன்செட் டைமில் விசிட் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வைபே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பீச்சில் அரௌண்ட் ஒரு 6:30-7 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துருவாங்க. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா கோகர்னால இருக்கிற மகாபலேஸ்வர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில். இந்த கோவிலுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலுக்கும் முர்தேஸ்வரில் ஒரு கோவில் இருக்குது, அந்த சிவன் கோவிலுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. இதை பற்றிலாம் நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, கூகுள் பண்ணிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே நீங்கள் போய் பாருங்க டீட்டெயிலாக. நமக்கு வந்து ஒரு 1 hour மினிமம் தேவைப்படும் இந்த கோவிலை சுற்றி பார்க்கறதுக்கு. இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமரா கௌரி டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு கோவிலும் இருக்குது, துர்கை அம்மனுடைய கோவில். இந்த கோவில் போகிறீங்க அப்படின்னா அந்த கோவிலும் நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. மகாபலேஸ்வர கோவில் பார்த்து முடித்தவுடனே பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோவிலும் இருக்குது, மகா கணபதி டெம்பிள்னு. அந்த கோவிலுக்கும் நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் இருக்கிற ஏரியாவை பார்த்தீங்கன்னா கோகர்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோகர்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு மார்க்கெட்டு. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சாமான்கள், இந்த கோவில் பூஜை சாமான்கள் இந்த மாதிரிலாம் வித்துட்டுருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பீச் வியர்ஸ் இந்த மாதிரிலாம் வித்துட்டுருப்பாங்க. ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் ஒரே மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகர்னா மார்க்கெட்னா அதையும் நீங்கள் வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த மார்க்கெட் ஏரியாவில் நிறைய வெஜிடேரியன் ஹோட்டல்ஸும் இருக்குது, சீ ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஹோட்டல் சூட் ஆகுதோ அந்த ஹோட்டலில் நீங்கள் வந்து உங்களோட டின்னர் முடிச்சுட்டு இதுக்கப்புறமா உங்கள் ஹோட்டலுக்கு போய் ரீச் ஆகிட்டு அதோட நம்ம வந்து டே 1 க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்ட்டுக்கு பைக் வாங்கியிருப்பீங்களே அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க. டே 2 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோகர்னா பக்கத்தில் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது, அந்த இடங்கள்லாம் போய் பார்க்க போகிறோம். ஒரு 60 kilometers டிஸ்டன்ஸில் யானா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போக போகிறோம். இந்த இடத்துக்கு நீங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு எய்தர் நீங்கள் வந்து உங்கள் 2-wheeler மூலமாக வரலாம், அப்படி இல்லைனா டாக்ஸி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். யானா கேவ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரன்சஸ் இருக்குது, ஒன்று நார்த் சைடில் வரலாம், இன்னொன்று வந்து சவுத் சைடில் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் நார்த் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக வருது தான். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணி போகிறது
கம்மி டிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த யானா கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக லைன் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், அதுதான் இந்த யானா கேவ்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 3,000-4,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இந்த யானா கேவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹியூஜான லைன் ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைரவேஸ்வரர் கேவ் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்று வந்து மோகினி கேவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைரவேஸ்வரர் கேவ்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும், அதே மாதிரி இந்த மோகினி கேவ்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா அம்மனுடைய ஒரு சிலையும் இருக்கும். நீங்க வந்து இந்த கேவ்ஸ்குள்ள போனீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இந்த இடத்துல மலை அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்கு, அதுக்கப்புறமா இந்த ரெண்டு கேவ்ஸ்க்கும் நீங்க வந்து வாக் பண்ணிட்டு போகலாம், ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா போட்டுருப்பாங்க. உள்ளுக்குள்ள போனீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கேவ்ஸ்குள்ள எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அந்த லைம் ஸ்டோன்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அந்த காலத்தில் அப்படின்ற பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மார்னிங் ஒரு 6:00 அந்த டைம் நீங்கள் கோகர்னாலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 8:00 அந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து யானா கேவ்ஸ் ரீச் ஆகலாம். அதுக்கப்புறமா இந்த யானா கேவ்ஸ் போய் விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு வரத்துக்கு 11:00 கண்டிப்பாக ஆகிடும். யானா கேவ்ஸ் பார்த்து முடிச்சப்பறம் நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம வந்து எங்கே போகலாம் அப்படின்னா விபூதி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலாம். இது நார்த் சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து, அதாவது நார்த் சைடு யானா கேவ்ஸ் பார்க்கிங்லேருந்து அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. மெயின் பார்க்கிங் ஏரியாலேருந்து அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணிட்டு போகணும் ஃபாரஸ்ட் ரூட் வழியாக. எண்டில் போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால்ஸ் இருக்கும். இது வந்து மான்சூன் டைம் அண்ட் போஸ்ட் மான்சூன் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துல நீங்கள் வந்து குளிக்கலாம், பக்கத்துலேயே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ்லாம் ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீக்கெண்டு அந்த டைமில் நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிற்கிறதுக்கே இடம் இருக்காது, கூட்டமே ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இந்த விபூதி ஃபால்ஸ் அண்ட் யானா கேவ்ஸ் ரெண்டுமே வரீங்க அப்படின்னா வீக் டேஸில் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் ஈவினிங் டைம் ஒரு 3-4 o'clock அந்த டைமுக்கு நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா மிர்ஜால் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ட் இருக்குது கோகர்னாலேருந்து. இது வந்து 20 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது நீங்கள் யானா கேவ்ஸ்லேருந்து கோகர்னா போகிற வழியில்னா இந்த மிர்ஜான் ஃபோர்ட் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போயிடுங்க. இந்த மிர்ஜான் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா 16th century சென்ன பைர தேவி அப்படின்னு சொல்லி ஒரு குயின் தான் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த மிர்ஜான் ஃபோர்ட்டில் தான் பெப்பர் ட்ரேட்லாம் நடந்துதான். போர்ச்சுகீஸ் நாட்டிலேருந்து நிறைய மர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு கப்பல் மூலமாக எடுத்துகிட்டு போவாங்களாம். மிர்ஜான் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும், பெரிய ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக நமக்கு வந்து 1-1.5 hours தேவைப்படும். பெஸ்ட் டைம் போஸ்ட் மான்சூன் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ட்டு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த பாசி படிஞ்ச மாதிரி இருக்கும், பச்சை கலராக இருக்கும், அதை பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மிர்ஜான் ஃபோர்ட் அரௌண்ட் ஒரு 5:30 அந்த மாதிரி டைம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா ராமர் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி கோகர்னா டவுனுக்குள்ளே இருக்கு, ராமர் தீர்த்தம் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் கோவில் இருக்கு. இந்த டே 2 பார்த்தீங்கன்னா டாக்ஸி மூலமாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தீங்க அப்படின்னா இந்த ராமர் தீர்த்தத்தில் உங்களை ட்ராப் பண்ணிட்டு அதோட செட்டில் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க, ஏன்னா இதுக்கப்புறமா நீங்கள் வாக் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிடலாம். சன்செட் டைமில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ராமர் தீர்த்தத்தில் கோவில் பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கு, 365 நாள் இந்த இடத்துல தண்ணீர் ஊற்று வந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல வர அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த ராமர் தீர்த்தம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல யாரோ ஒரு காலத்துல ஒரு ஃபாரினர் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஹியூமன் ஃபேஸை வந்து நல்லா செதுக்கி வச்சிருக்காங்க, அதையும் வந்து மறக்காம நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப தத்ரூபமா பண்ணி வச்சிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. இந்த ராம தீர்த்த பக்கத்துல ஒரு படிக்கட்டு இருக்கும், அது வழியா இறங்கி வந்தீங்கன்னா நம்ம வந்து பீச்சுக்கு ரீச் ஆயிடலாம், அங்கேருந்து சன்செட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பீச்சுக்கு பேரு கோகர்னா மெயின் பீச். நம்ம ஏற்கனவே 4 beach நம்ம லாஸ்ட் டே பார்த்துட்டோம், இது வந்து 5th இம்பார்ட்டன்ட் பீச் கோகர்னால இருக்கிறது. இந்த பீச்சையும் நம்ம வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஈவினிங் டைம்ல. இந்த பீச்சில் இருக்க ஷோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கும், ஒரு எண்டுல இன்னொரு எண்டு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 kilometers இருக்கும். ரிலாக்ஸாக வாக் பண்ணிப்போங்க. இந்த இடத்துல நிறைய க்ரௌடு இருக்கும், வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கும், நிறைய கேஃபேஸ்லாம் இருக்கும் சுற்றி, எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்னைக்கு தேவை இதோட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோகர்னா பீச் பக்கத்தில் தான் மகாபலேஸ்வர கோவிலும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் டே 1 அந்த டெம்பிள்ஸ்லாம் விசிட் பண்ண முடியல அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த டெம்பிள்ஸ்லாம் விசிட் பண்ணிடுங்க. அரௌண்ட் ஒரு 8:30-9:00 வரைக்கும் இந்த கோவிலெலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. டே 3 நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஹொனாவர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதாவது கோகர்னால அரௌண்ட் ஒரு 50 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்து உங்கள் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டு பஸ்ஸை பிடிச்சி இந்த ஹொனாவருக்கு வந்து ரீச் ஆயிடுங்க. அரௌண்ட் ஒரு 1 hour நீங்கள் வந்து ரீச் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஃபேமஸ் ஜோக் ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். இது வந்து 1 hourலேருந்து அரௌண்ட் ஒரு 1 hour நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். இந்த ஜோக் ஃபால்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் இந்தியா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பக்கத்தில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், ராஜா ஃபால்ஸ், ராணி ஃபால்ஸ், ராக்கெட் ஃபால்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் இருக்கும். இந்தியாவோட நயாகரா ஃபால்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால்ஸ் இது. மான்சூன் டைம் போஸ்ட் மான்சூன் டைமில் நீங்கள்
நீங்க வரீங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் வந்து இந்த ஜோக் ஃபால்ஸ். இந்த ஹோனாவர்ல இருந்து இந்த ஜோக் ஃபால்ஸ் ரீச் ஆகிற வழியே பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஃபுல்லும் பாத்தீங்கன்னா காட் செக்ஷன், சுத்தி பக்கத்துல வந்து காடு ஏரியா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹோனாவர் வந்து ரீச் ஆன உடனே நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்கே உங்க லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்துலயே ஒரு பைக் ரெண்டல் ஷாப் இருக்கு. நீங்க ஹோனாவர்க்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு கண்டிப்பா பைக் தேவைப்படும், ஒரு பைக்கையும் ரெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நம்ம ஹோனாவர்க்குள்ள எங்க போக போறோம் அப்படின்னா ஹோனாவர் பேக் வாட்டர்ஸ் போட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போக போறோம். ஒரு 1 to 1.5 hours போட்டிங் கூட்டினு போவாங்க, அது ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கேரளால நீங்க இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த போட்டிங் வழியா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். குரூப்பா போறீங்க, ஒரு 4-5 பேர் போறீங்க அப்படின்னா ஒரு தனி போட் நீங்க எடுத்துக்கலாம், 1000-1500 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க வந்து ஷேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, ஒருத்தருக்கு 100-150 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த போட்டிங் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்க போக போறோம்னா பக்கத்துலேயே அப்சரகுண்டா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகலாம். இது வந்து அரௌண்ட் ஒரு 2:30-3 o'clock அந்த டைமுக்கு நீங்க ரீச் ஆனா இது ஒரு நார்மலான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான், நல்ல சூப்பரா இருக்கும். மான்சூன் டைம் முடிஞ்ச உடனே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இந்த இடத்துக்கு போற வழி தான் வந்து ரொம்ப நேரவா இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும், அதை நீங்க வந்து பார்த்து தான் போகணும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து முடிச்சவனே நெக்ஸ்ட் நம்ம வந்து மேங்க்ரூவ் போர்டு வாக் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அங்க போக போறோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும், அந்த ஃபாரஸ்ட் நடுவுல இந்த சிதம்பரம் பாண்டிச்சேரி இங்கெல்லாம் போட் வழியா கூட்டிட்டு போவாங்க. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரத்தால ஒரு பாத்வே போட்டிருப்பாங்க, இதுவும் பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சுத்தி பாத்தீங்கன்னா மேங்க்ரூவ் காடுகள் இருக்கும், நடுவுல இங்க வாக் பண்ணி போற மாதிரி இருக்கும். நிறைய பறவைகள், நீங்க வித்தியாசமான பறவைகள் எல்லாம் பார்க்கலாம், சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் கூட நீங்க வந்து பார்க்கலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பார்த்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கிடைக்கும். அரௌண்ட் ஒரு 5:30 அந்த டைமுக்கு இந்த மேங்க்ரூவ் போட் வாக்குக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் இருக்கு, ஹோனாவர்ல ஈகோ பீச் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருக்கு, ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபைட் பீச். இந்த பீச்சுக்கு நீங்க சன்செட் டைம் கிட்ட போயிடுங்க. இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப கிளீனான பீச், நம்ம சென்னையில கோவளம் பீச் மாதிரி இது வந்து ஒரு சர்டிஃபைட் பீச், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஈவினிங் டைம் நல்லா என்ஜாய் பண்றதுக்கு நல்ல ஆப்டான ஒரு பிளேஸ். இந்த இடத்துக்கும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம போய் பாருங்க, சன்செட் டைம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சன்செட் முடிஞ்சவொடனே உங்க பைக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அங்கேயே பஸ் பிடிச்சி நம்ம நைட் வந்து முர்தேஸ்வர் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அங்க நீங்க வந்து நைட் ஸ்டே பண்ணிருக்க. இதோட நமக்கு வந்து Day 3 முடிஞ்சிச்சு. Day 4 நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா முர்தேஸ்வர் அப்படின்ற இடத்தை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு, பக்கத்துலயே ஒரு பீச் இருக்கு. சன்ரைஸ் டைம்ல நீங்க வந்து அந்த கோவிலுக்கு போயிடுங்க, சன்ரைஸ் டைம்ல அந்த வைப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த கோவில்ல. இந்த கோவில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிக உயரமான ஒரு டாலஸ்ட் கோபுரம் இருக்கு இந்தியாவில. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு கோபுரம் இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரியல, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கோபுரத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதுல ஒரு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கும், அந்த டாப் இந்த கோபுரத்துக்கு மேல வரைக்கும் நீங்க லிஃப்ட் மூலமா போயிட்டு அங்கேருந்து அந்த கடல் இருக்கிற ஏரியாலாம் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சிவனுடைய சிலை இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த சிலை பக்கத்துல இருந்து அந்த அரேபியன் சீ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம போய் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்க லாஸ்ட் இயர் முர்தேஸ்வர் வந்திருந்தோம், அப்ப நம்ம வந்து நம்ம சேனல்ல முர்தேஸ்வர் பத்தியான வீடியோஸும் போட்டிருந்தோம். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த வீடியோவை இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே போய் பாருங்க, ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இந்த கோவில நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு வந்து 2-3 hours ஆயிடும். ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock போறீங்க அப்படின்னா 8 o'clock 9 o'clock இந்த கோவில் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து இந்த மகாபலேஸ்வர பீச்சும் இருக்கு, அங்கேயும் நீங்க வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. இது முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம வந்து மகாபலேஸ்வரன்னு கிளம்பி நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்க போக போறோம் அப்படின்னா கொல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போக போறோம். இந்த கொல்லூர்ல தான் ஃபேமஸான மூகாம்பிகை டெம்பிள் இருக்கு. இந்த கோஸ்டல் கர்நாடகா ரீஜியன்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோவில் பாத்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள் தான். ஆல்மோஸ்ட் எல்லா மக்களுக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட கோவில், ஆதிசங்கரே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்கும். ரெண்டாவது இந்த கோவிலுக்குள்ள ஒரு ஸ்ரீ சக்கர யந்திரம் இருக்குமா, அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக. கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1-2 hours இங்கேயே ஸ்டே பண்ணிங்கன்னா அந்த ஸ்ரீ சக்கர யந்திரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ரொம்ப நல்லதான். அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சப்போஸ் நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த கோவில் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா படி
கூட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் இருக்கு. முருடேஸ்வர்ல இருந்து இந்த கொல்லூருக்கு எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னா, முருடேஸ்வர்ல நீங்க பஸ் மூலமாவோ ட்ரெயின் மூலமாவோ மூகாம்பிகை ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, பைண்டூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு. அந்த ஊர் வரைக்கும் நீங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் கொல்லூருக்கு போறதுக்கு நமக்கு கிடைக்கும். டோட்டலா நீங்க முருடேஸ்வர்ல இருந்து 2 hours நமக்கு ஜேர்னி ஆகும். மார்னிங் ஒரு 10 to 11 o'clock அந்த டைம்ல நீங்க கிளம்புறீங்க அப்படின்னா 2 to 3 o'clock நீங்க வந்து கொல்லூருக்கு வந்து ரீச் ஆகலாம். 3 மணிக்கு மேல தான் இந்த கோவில் ஓபன் பண்ணுவாங்க. 3 to 5 o'clock வரைக்கும் இந்த கோவில்ல நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு 5-6 o'clock மேல நீங்க மூகாம்பிகை ரோடுக்கு ரிட்டர்ன் ஆயிடுங்க. இதோட நம்ம வந்து இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிடலாம், ட்ரெயின் மூலமா ரிட்டர்ன் ஆயிடலாம். எப்படி ட்ரெயின், என்னென்ன ட்ரெயின் எல்லாம் வருது அப்படின்ற பத்தி பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து கோகர்ணாக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்ற பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரெயின் வழியா வரீங்க அப்படின்னா நீங்க பெங்களூருக்கு வந்து ரீச் ஆயிடுங்க. அங்க ஈவினிங் 6:50 பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து மறுநாள் மார்னிங் 6:50 கோகர்ணா ரோடு அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் வரும். கோகர்ணா ரோட்ல இருந்து உங்களுக்கு கோகர்ணா ரீச் ஆகிறதுக்கு இதே டவுன் பஸ்ஸஸ் நிறைய இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆட்டோ மூலமாக வந்தீங்கன்னா ஒரு 15 kilometers டிஸ்டன்ஸ் தான், ஒரு 400 rupees 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பை நம்ம வந்து கொல்லூரில் தான் முடிச்சிருக்கோம். ஸோ கொல்லூர்லேருந்து நீங்கள் மூகாம்பிகை ரோடுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, பஸ் மூலமாக வந்துருங்க. அரௌண்ட் ஒரு 8:00 அந்த டைமுக்கு இதே ட்ரெயின் பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் மூகாம்பிகை ரோடில் ஸ்டாப் பண்ணோம். அந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா மறுநாள் மார்னிங் 7 o'clock அந்த டைமுக்கு பெங்களூருக்கு வந்து ரீச் ஆகிடலாம். பெங்களூருக்கு வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து பஸ்ஸையோ இல்லை ட்ரெயினையோ பிடிச்சி உங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து போயிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பஸ் மூலம் வரீங்க அப்படின்னா, நிறைய பஸ்ஸஸ் வந்து பெங்களூர்லேருந்து நைட் பஸ்ஸஸ்லாம் இருக்குது, அது மூலமாக நீங்கள் வந்துடலாம். சப்போஸ் ஃப்ளைட் மூலமாக வரீங்கன்னா நியரஸ்ட் ஏர்போர்ட் கோகர்ணாக்கு கோவா ஏர்போர்ட் தான். கோவாலேருந்து நீங்கள் கோகர்ணாக்கு டாக்ஸி மூலமாக ஒரு 1 to 2 hoursக்குள்ளே நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். ரிட்டர்ன் கொல்லூர்லேருந்து உங்களுக்கு நியரஸ்ட் ஏர்போர்ட் மேங்களூர் ஏர்போர்ட் இருக்குது, அங்கே நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்கள் ஊருக்கு ஃப்ளைட் மூலமாக போய்க்கலாம். லாஸ்ட் ஆப்ஷன் ரோட் நெட்ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்கள் ஓன் வெஹிக்கிள் மூலமாக கூட நீங்கள் வந்து வந்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கோகர்ணாக்கு போகிறதுக்கு எது பெஸ்ட் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, மான்சூன் டைம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்ட், ஏன்னா ரொம்ப மழை அதிகமாக இருக்கும். ரெண்டாவது சம்மர் டைம்லையும் அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் தண்ணியே இருக்காது. பெஸ்ட் சீசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மந்த் ரொம்ப சூப்பராக இருக்கும், அண்ட் பிப்ரவரி மந்த்தும் ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கும். கோகர்ணாவில் பார்த்தீங்கன்னா க்ரௌட் ரொம்ப அதிகமாக எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் டிசம்பர் அண்ட் ஜனவரி இந்த 3 months க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டே நம்ம வந்து எங்கே தங்கலாம் அப்படின்னா, கோகர்ணாலே நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குது, நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, எல்லா லெவல்லையும் பட்ஜெட் லெவல்லையும் இருக்குது, மிட் ரேஞ்சிலையும் இருக்குது, ரொம்ப லக்ஸரி ஸ்டேஸும் இருக்குது கோகர்ணா டவுன்குள்ளே. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அது மூலமாக நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு 2 நாள் தான் நம்ம வந்து கோகர்ணாவில் தங்க போகிறோம், 3rd நாள் நம்ம வந்து முருடேஸ்வரில் தங்க போகிறோம். முருடேஸ்வர்லேயும் அதே மாதிரி நிறைய பீச் ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது, பட்ஜெட் ஹோம் ஸ்டேஸ் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது, அது நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கோகர்ணாவில் ஃபஸ்ட்டு டே பைக்லாம் கிடைக்கும், பைக் உங்கள் ஹோட்டல் மூலமாகவே புக் பண்ணிக்கோங்க. செகண்ட் டே டாக்ஸியும் அதே மாதிரி உங்கள் ஹோட்டல் மூலமாகவே புக் பண்ணிங்க. இது தவிர நிறைய அங்கே வந்து ட்ராவல் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க, பைக் ரெண்டல் ஷாப்ஸ்லாம் இருக்கும், அது மூலமாக நீங்கள் தனியாகவே கூட புக் பண்ணிக்கலாம். 3rd டே ஹொனாவரில் உங்களுக்கு ஹொனாவர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பைக் ரெண்டல் ஷாப்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பைக் ரெண்டலில் எடுத்துக்கோங்க. ஹொனாவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பைக் மூலமாக போக முடியாது அப்படின்னா, ஆட்டோ மூலமாக கூட நீங்கள் வந்து அங்கே இருக்கிற இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம். இதை தவிர இந்த கோஸ்டல் கர்நாடகா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஒவ்வொரு இடங்களாக போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு வந்துடலாம். 4 days 3 nights 2 persons எவ்வளோ ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 3 nights ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்கும். பர் டே 1500 2000 அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா 4500 to 6000 rupees நமக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். செகண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 2500 rupees ஆகும். லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பைக் வந்து அரௌண்ட் ஒரு கோகர்ணாவில் 400 rupees ஆகும் நமக்கு செலவு. டாக்ஸி செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 2500 rupees ஆகும். 3rd டே ஹொனாவரில் நீங்கள் வந்து ஆட்டோ மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 rupees கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் இதை தவிர நீங்கள் வந்து கோகர்ணாலேருந்து முருடேஸ்வர் வந்து முருடேஸ்வர்லேருந்து நீங்கள் வந்து கொல்லூர் போகிறது இந்த மாதிரி பஸ் ஃபீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு கண்டிப்பாக 1000 rupees வரைக்கும் ஆகும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கே கிட்டத்தட்ட நம்ம வந்து 2 பேருக்கு 5000 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர இந்த ஆக்டிவிட்டீஸு இந்த என்ட்ரி டிக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து 2 பேருக்கு 2000 rupees ஆகும் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 persons 13,000 to 15,000 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருத்தருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,500 to 7,500 rupees நமக்கு தேவைப்பட வேண்டி இருக்கும். கம்ஃபர்டபுளாக லக்ஸரியாக நீங்கள் போகணும் அப்படின்னா 10,000 to 12,000 பர் பர்சன்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர நமக்கு மேஜர் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர்லேருந்து கோகர்ணா வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிற அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் தான், அது கண்டிப்பாக 2,000 to 3,000 rupees நமக்கு தேவைப்படும் மினிமமாக.
ஓகே, நார்த் கோஸ்டல் கர்நாடகா ரீஜியனில் கோகர்ணா அண்ட் முர்டேஸ்வர் இந்த ரெண்டு இடத்தையும் பேஸாக வச்சுட்டு நம்ம இந்த 4-day டூர் பிளான் கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். குட் பை.